मनी कई तंदो भरतावे ये तो कोले मैं पोरे कणकोंड पारुम कडवुलिन मगने என்னுடைய பெயர் ஆரோக்கியராஜ். இந்த பாடலை நான் வந்து நான் தான் ஏற்றினேன். 1970 அந்த சமயத்தில் நான் ஏற்றினேன். அதிர்ச்சியான நிகழ்ச்சி. நான் வெளியில் என்னுடைய புல்லட்டில் வண்டியில் போயிட்டு வந்தபோது நம்முடைய கேம்பஸுக்கு வந்துட்டோமே, இன்னுமே கேம்பஸுக்கு வந்துட்டால் இதுதான் நம்ம வீடு, இனிமேல் நமக்கு ஒன்றும் நடக்காது, கடந்த பாதை ரொம்ப இருந்தாலும் கூட ஒரு விபத்து நடக்கவில்லை என்றால் இப்போ ஒன்றும் நடக்காதுன்னு சொல்லி ரொம்ப தெம்பாக எங்கள் சாப்பாட்டு அறைக்கு பின்னாடி தான் அந்த ஷெட் இருக்கும். அந்த இடத்துல நான் போயிட்டு இருந்தபோது ஒருத்தர் வந்து சைக்கிளில் வேகமாக வந்து என்னை இடித்து அவர் விழுந்தார். விழுந்தவர் எழுந்திரிச்சு கொஞ்ச நேரம் தொடச்சிட்டு போயிட்டார். ஆனால் அந்த சைலன்ஸில் தான் என்னை சுட்டுச்சு. டாக்டர் என்னை சொல்லிட்டாரு, நீங்கள் அது இந்த காயம் ஆறணுனாக்க இந்த காயம் சுலபமாக ஆறாது, நீங்கள் படுத்து படுக்கையாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. நானும் அதே போல் இங்கே ஆசியாரை போல் படுத்து படுக்கையில் இருந்தேன். இருந்தபோது தான் எனக்கு இப்படி இந்த மாதிரி இசையில் ஒரு ஈடுபாடு. எனக்கு பேரே அந்த காலத்தில் காணிக்கை ராஜுன்னு வச்சாங்க. ஏன்னா என்னுடைய பாடலெல்லாம் ஏறக்குறைய காணிக்கை பாடலாக தான் அமைந்துடும். காணிக்கை யார் தந்தார் நீதானே, நீரை போல என் காணிக்கை இல்லை. ஏன்னா கண்ணீர் வந்து சுரப்பது. நாம் சில சமயத்தில் நினையாத போது கூட தானாக வந்து சுரக்கும். அது மன உணர்வை பொறுத்து இருக்கின்றது. அந்த மாதிரி சுரக்கின்றது, அதை நினைத்து பார்க்கிற போது இந்த மாதிரி இயல்பாக சுரக்கின்றது போல இந்த காணிக்கை பாடலில் என்னையே காணிக்கையாக்க வேண்டும், அர்ப்பணமாக்க வேண்டும், கண்ணீரை போல அதை சுரக்க வேண்டும் அப்படிங்கிற உள் உணர்வு என்னை தூண்டி எழுப்ப உசுப்பி விட நான் வந்து இந்த பாடலை அமைத்தேன். இந்த பாடலை நான் வந்து கேட்டுக்கொண்டே இருக்கின்றேன். நான் இந்த பாடல் ஒன்றை தான் நான் ஓரளவு மறக்காமல் வைத்திருக்கின்றேன். காணிக்கை கொண்ட பாரும் கா
மற்ற பாடல்களுக்கெல்லாம் என்னால் உத்தரவாதம் கொடுக்க முடியாது. ஆனால் அந்த காணிக்கை தந்தோம் என்ற பாடல் மாத்திரம் என்னை அடித்தாலும் உதைச்சாலும் மனதில் எவ்வளவு ஆழமாக பதிந்து விட்டது என்றால், இதை நான் இதுதான் என்னுடைய பாடல் என்று உறுதியாக நான் சொல்லுவேன்.